ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விஎஸ்டி வீட்டில். ஸோ கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஆக்சுவலாக ஈவினிங் 6 o'clock வாங்கிட்டு வந்தாங்க. சரி, எனக்கு அதெல்லாம் எடுத்து வைக்க டைம் இல்லை, ஸோ அதனால் அதெல்லாம் வந்து ஜஸ்ட் அந்தந்த பிளேஸில் வச்சிடலாம் அப்படின்ட்டு. கொஞ்சம் வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் வெஜிடேபிள்ஸ் எல்லாம் வேணுமா இருந்தது, பட் அதெல்லாம் வாங்க முடில. சரி, காலையில் பார்த்துக்கலான்னு விட்டுட்டாங்க. சரி, இஞ்சி வாங்கினேன். இஞ்சி வந்து கம்பல்சரி வேணுங்க, வீட்டில் ஆல்ரெடி இருக்குது, பட் ஸ்டில் வாங்கிட்டு வர சொன்னேன். ஏன்னா இஞ்சி வந்து எங்களுக்கு டீ அப்புறம் கஷாயத்துக்கு கம்பல்சரி யூஸ் பண்ணுவோம், ஸோ அதனால் வாங்கிட்டேன். ஸோ கொஞ்சம் கொத்தமல்லி கறிவேப்பிலை வந்து வீட்டுக்கிட்டேயே கிடைச்ச தொட்டு வாங்கியாச்சு. வெஜிடேபிள்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரொம்பவே கிடைக்க மாட்டேங்குது ஈவினிங் டைம்ஸில், மார்னிங் டைம்ஸ் கண்டிப்பாக கிடைக்குது. ஸோ அதனால் சரி, நாளைக்கு தான் நாங்கள் பிளான் பண்ணி வாங்கணும், பட்டு மார்னிங் கூட கொஞ்சம் டவுட்டு தான், நாளைக்கு சண்டே எப்படின்னு தெரியல, ஸோ பார்க்கணும். ஸோ குட் மார்னிங் ஃப்ரெண்ட், இப்போ வந்து மார்னிங் வாக் தான் பார்க்குறீங்க. ஸோ மார்னிங் வந்து ஆல்ரெடி நாங்கள் வந்து கொஞ்சம் இது மண்டி செலவெல்லாம் கொஞ்சம் தர வைக்கணுமா இருந்தது. சரி, மண்டி செலவுன்னும் போது நம்மளுக்கு வந்து பசங்களும் கொஞ்சம் திங்ஸ் திருப்பியும் ஆர்டர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி, நான் வந்து காஃபி எல்லாம் கொஞ்சம் ஆயிட்டு இருந்தது, காஃபி பவுடரு. ஸோ நான் வந்து கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா தான் எப்பவுமே வாங்குறது, ஸோ அதை வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ பன்னீர் நான் வந்து காஜு பன்னீர் பண்ணணுன்னு பிளான் பண்ணியிருந்தேன், ஸோ அதுவும் வாங்கிட்டு வந்தாங்க. பருப்பெல்லாம் கொஞ்சம் பசங்க எடுக்கும்போது கட் பண்ணிட்டாங்க, ஸோ ஆஸ் யூஷுவல் ஜூஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. பருப்பு கடலப்பருப்பு தவிரம் பருப்பு ஆக்சுவலாக ரெண்டுமே கட் ஆகிட்டு கொஞ்சம் மிக்ஸ் ஆகிட்டு இருந்தது, ஸோ அதை எடுத்து வைக்கணும். ஸோ பன்னீர் வந்து நான் வந்து நாளைக்கு மார்னிங் தான் பண்ண போகிறேன், ஸோ அது முடிஞ்சால் ரெசிபிஸ் ஷேர் பண்ணுறவங்கக்கிட்ட. ஸோ இதெல்லாம் வந்து பசங்களையும் எடுத்து வைக்க சொல்லிட்டேன் அந்த இதெல்லாம். ஸோ இப்போ வந்து தால் டமேட்டோ தால் பண்ணிகிட்ருக்குறேங்க. ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி சாட்டர்டேன்ற தொட்டு எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டோம், ஸோ சிம்பிளாக டமேட்டோ தால் ஆலு ஃப்ரை தான் பண்ணிகிட்ருந்தேன் இன்றைக்கி. ஸோ ஆக்சுவலாக கொஞ்சம் வேறு வேலையாக இருந்த தொட்டு என்னால் வந்து விலாக் கண்டினியூ பண்ண முடியல. இது ஈவினிங் 6 o'clock ஆகிடுச்சு. ஆக்சுவலாக இது காலையில் பண்ண பூஜை தான், என் பொண்ணு ரெகுலராக காலையிலையும் ஈவினிங்கும் அவள் தான் பூஜை பண்ணிவிடுவான். ஸோ அதனால் இப்போ வந்து ஜஸ்ட் விளக்கு ஏற்றி ரெண்டு ஊதுபத்தி ஏற்றிடுவாள் ஈவினிங் டைமில், அது கம்பல்சரி அவள் எவ்ரிடே பண்ணுற ரூட்டீன் அது. ஸோ நான் வந்து ஒரு 9:30 அப்படி போய் கீழே கோலம் போட்டுடலான்னு சொல்லிட்டுங்க, டின்னரெல்லாம் அனுப்பிருக்கு. ஸோ அந்த கோலமும் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதுதான் கோலம் போட்டிருக்கேன். இப்போ வந்து 9:15 ஆகிடுச்சு டைமு, ரொம்பவே காலியாக இருக்குங்க. ஆக்சுவலாக இப்போ லாக்டவுன்ன்ற தொட்டு நடமாட்டமே இல்லை யாருதும். பட் மார்னிங் பார்த்தீங்கன்னா ஒரு 10-11 மட்டும் கடைங்களாம் ஓப்பனாக இருக்கிற தொட்டு நிறைய பேர் வந்து இந்த வழியாக போவாங்க வருவாங்க. ஸோ நான் வந்து ஈவினிங் கோலம் போடுறது ப்ரிஃபர் பண்ணுறேன். இன்னைக்கு வந்து சண்டே, ஸோ காலையில் ஆனவுடனே டீ ரெடி பண்ணிட்டுருக்குறேன். ஏன்னா டீ ஆன பிறகு போயிட்டு கொஞ்சம் நான்வெஜ் வாங்கிட்டு வரணும், ஏன்னா இன்றைக்கி சண்டேன்ற தொட்டு. ஸோ இப்போ காலையில் ஆகிடுச்சு, காலையில் ஒரு இப்போ 7:45 இப்போ டைமு. ஸோ டைம் ஸோ 7:45 ஆகிடுச்சிங்க. ஆக்சுவலாக நாங்கள் வந்து இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்துட்டோம், 6 o'clockலாம் எழுந்தாச்சு. ஏன்னா வந்து காலையில் வந்து மட்டன் ஷாப்பு இல்லாமல் சிக்கன் ஷாப்பு ஃபிஷ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே க்ரௌட் ஆகிடுது. ஸோ காலையில் 6 o'clock அப்படி போனீங்கன்னா கொஞ்சம் டக்குன்னு சீக்கிரம் வாங்கிட்டு வந்து குளிச்சிடலாம், ஸோ அதனால் காலையிலே போய் வாங்கின்னு வந்தாச்சு. ஸோ பூண்டு வந்து 1 kg 80 rupees இருந்ததுங்க, ஸோ அதனால் பூண்டு வாங்கினேன். சரி, பால் தேவைப்பட்டுச்சு, அதுவும் வாங்கினேன். ஸோ புதினா வந்து இன்றைக்கி பிரியாணி பண்ணணுன்ற பிளான் தான், ஸோ அதனால் புதினா வாங்கிட்டு வந்தேன். ஸோ ஆஸ் யூஷுவல் பால் எப்போவுமே எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா பால் வீட்டில் வச்சுருப்பேன் நான். ஸோ லெமன் வந்து கம்பல்சரிங்க எங்களுக்கு பிரியாணியில் வந்து, லெமன் நான் கொஞ்சம் யூஸ் பண்ணுவேன், ஸோ அது வாங்கினேன். தக்காளி வந்து இங்கே வந்து 20 rupees kg தான். ஸோ நல்ல தக்காளின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 20 rupees நல்லா இருக்குது தக்காளி, 15 rupees இருக்குது. ஸோ நான் வந்து இது தான் கொஞ்சம் நல்ல தக்காளியாக வாங்கினா தான் கொஞ்சம் கறியெல்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், ஸோ அதுக்கு தான் அதை வாங்கியாச்சு. ஸோ பூண்டு பார்த்திங்கன்னா நிறையவே நாங்கள் யூஸ் பண்ணுவோம் எல்லாத்துக்குமே. சில சமயம் நான் பூண்டு பேஸ்ட் பண்ணி தனியாக கூட வச்சுருவேன். ஸோ அதனால தான் நான் சரி 1 kg வாங்கிட்டேன். ஸோ ஆல்ரெடி இருக்குது, ஒரு 1/2 kg கிட்ட இருக்குது மேலே. ஸோ பட் ஸ்டில் வாங்கியாச்சு. ஸோ இவ்வளோ தான் வாங்கிட்டு வந்தது. இதுக்கு மேலே குக்கிங் ஸ்டார்ட் பண்ணணும். நல்ல வெயிலுங்க இப்போது. நான் ஆக்சுவலாக எந்த ரெசிபியும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணல, ஜஸ்ட் உங்களுக்கு மேலோட்டமாக நான் காட்டுறேன் அவ்வளோதான். நான் வந்து நல்லா கழுவிட்டேங்க, நல்லா கழுவி வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து இது வந்து மேரினேட் பண்ணோம், தயிர் அப்புறம் இந்த லெமனு எல்லாம் போட்டு நல்லா நீங்கள் கொஞ்சம் உப்பு இஞ்சி பூண்டெல்லாம் போட்டு மேரினேட் பண்ணணும் பிரியாணிக்கு.
ஸோ அது மேரினேட் பண்ணுறதுக்குள்ளே கொஞ்சம் பூவெல்லாம் வேணுமா இருந்ததுங்க பூஜைக்கு. அப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ப்ரெட்டு தர வச்சுட்டு இருந்தேன், ஸோ அதுவும் வாங்கிட்டு வந்தாங்க. வாழைப்பழம் சாமிக்கு வைக்கிறதுக்கு ஆஸ் யூஷுவலாக நாங்கள் வாங்குறது தான். ஸோ நான் வந்து கொஞ்சம் மாங்காய் வந்து ரொம்ப நாளாகவே கேட்டுட்டு இருந்தேங்க, கிளிமுக்கு மாங்காய் வேணும் அப்படின்னு. ஸோ அது வந்து ஓகே, எங்கள் ஏரியாவில் கிடைக்கவே இல்லை. அப்புறம் லாக்டவுன் ஒரு ரீசனாக இருக்கலாம் தெரியல, அதனால சரி வாங்கிட்டு வந்துட்டாங்க. ரொம்ப நல்லா இருந்தது மாங்காய், ஆக்சுவலாக ஃப்ரெஷ்ஷாக ஜஸ்ட்டு 30 ருபீஸாக எனக்கு கேஜி தான் சொன்னாங்க. ரொம்ப நல்லா இருந்தது, அவ்வளோ ஒரு எனக்கு என்னென்னா கொஞ்சம் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும் மாங்காயெல்லாம். ஸோ நான் வந்து ஜஸ்ட் ஒரு சிம்பிள் ஊறுகாய் போடலாம் தான், எனக்கு வந்து இதில் ஊறுகாய் போட்டால் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஊறுகாய்னா நான் வந்து அப்படியே ரொம்ப மாதக்கணக்கில் வச்சுக்கிற ஊறுகாய் மாதிரியெல்லாம் பண்ண மாட்டேன். ஜஸ்ட் நம்ம வந்து ஒரு ராத்திரி மேரினேட் பண்ணி உப்பில் ஜஸ்ட் தாளித்து விட்டுருவேன் அவ்வளோதான். நாங்கள் உரம் வாயில் கூட சில சமயம் அதை சாப்பிடுவோம். ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதை வாங்கிட்டு வர சொன்னேன். ஸோ டிஃபன் தான் ஒரு மெயின் இதுங்க காலையில், அது ஒன்று ஆகிடுச்சுன்னா முக்கால்வாசி வேலை ஆன மாதிரி ஆகிடும். ஸோ அதான் நான் வந்து டிஃபன் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இங்கே பார்த்தா புட்டு ரெடி பண்ணிட்டேங்க. ஜஸ்ட் ஏலக்காய் தூள், சர்க்கரை, நல்லா தேங்காய் நல்லா துருவி போட்டிருக்கேன் அரை முடி அளவுக்கு. ஸோ இது வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இது வந்து பாருங்கள், நீங்கள் பார்த்து தெரியும். இது வந்து நான் ரெடிமேட் புட்டு மாவு தான் வாங்கினேன், வீட்டில் அரைச்ச மாவு இல்லை. ஸோ இது வந்து நல்லா நீங்கள் தாராளமாக நெய், தேங்காய், சர்க்கரை, ஏலக்காய் பொடி எல்லாம் போட்டிங்கன்னா போதும். ஸோ இப்போ இதை வந்து சர்வ் பண்ணிடலாம் நம்ம. இப்போ பார்த்தா புட்டு வந்து வாழைப்பழத்தோடு கூட சாப்பிடுவாங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ வாழைப்பழம் நிறையவே இருந்தது வீட்டில். ஸோ எல்லாருக்கும் ஒரு வாழைப்பழம் வச்சு நான் சர்வ் பண்ணிட்டேன் ஒரு கப்பில். ஸோ எல்லாருக்கும் ஒரு ஒரு கப்பு சர்வ் பண்ணிடலாம். ஸோ இதுதான் எங்கள் வீட்டு பிரேக்ஃபாஸ்ட் இன்னைக்கு புட்டு. ஸோ இங்கே வந்து பாருங்கள், நான் வந்து மட்டன் மேரினேட் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து ஒரு ஹவர் நல்லா இதாகணும், ஊறணும். ஸோ ஒரு ஹவர் ஊறின பிறகு தான் நான் பிரியாணி பண்ணுவேன். ஸோ அதுக்குள்ளேயே பிரேக்ஃபாஸ்ட்டு எல்லாருக்கும் கொடுத்துடலாம். ஸோ நான் நல்லா மேரினேட் பண்ண மட்டனையும் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இது நான் உங்களுக்கு ரெசிபி ஷேர் பண்ணல, ஜஸ்ட்டு ஒரு கிளிப்பிங்ஸ் காட்டுறேன் நான் பண்ணும் போது சென்டரில். ஸோ இது நல்ல ஒரு விசில் விட்டால் போதுங்க, ஏன்னா நல்லா மேரினேட் ஆகிடுச்சு. லெமன் ஜூஸ்லேயும் இது தயிர், நல்ல புளிப்பு தயிர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இஞ்சி பூண்டு சால்ட் எல்லாம் போட்டு மேரினேட் பண்ணுந்தான். ஸோ இது வந்து நல்லா இப்போ ஒரு விசிலையும் நல்லா பூ மாதிரி வெந்துடும், ஏன்னா அதுக்கப்புறம் ரைஸ் வச்சு நம்ம கொஞ்சம் திருப்பியும் விடுவோம். ஒரு விசில் நான் விடுவேன் திருப்பியும். ஸோ அதனால் இது வந்து ஜஸ்ட் மூடி ஒரு விசில் விட்டுடலாம். ஸோ பிரியாணி அரிசி ஒரு 20 மினிட்ஸ் அட்லீஸ்ட் ஊறணுங்க. ஸோ நான் பாசுமதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ இது நல்லா ஊறட்டும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து எல்லா ரைஸ் எல்லாம் ஆட் பண்ணிட்டேன். ஸோ ரைஸ் ஆட் பண்ணி நான் ஒரு கிளாஸுக்கு வந்து ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு தான் நான் வந்து தண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கொஞ்சம் நெய் மேலே போட்டிருக்கேன், ஒரு 4 ஸ்பூன் அளவு நெய் போட்டிருக்கேன். ஸோ இது வந்து நான் மூடி வச்சிடலாம். நான் விசில் வைக்க போகிறதில்ல, ஜஸ்ட் மூடிட்டு ஒரு சிம்மில், ஒரு சிம்னாக்கா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நான் கொஞ்சம் லோவர் மீடியம் ஃப்ளேம்னு வச்சுக்கோங்க. அப்படி வச்சுட்டு நீங்கள் மூடி வச்சுருங்க ஒரு 15 மினிட்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ ஒரு பிரியாணி பண்ணியிருக்கேன். ஸோ பிரியாணி ரெடி ஆகிடுச்சு, லன்ச் டைம் தான். ஸோ நான் வந்து எக்கு பாயில் பண்ணுவேன் யூஸ்வலி பிரியாணி பண்ணும் போது, பட் இன்றைக்கி நான் பண்ணலை. அப்புறம் தயிர் பச்சை கூட ரொம்ப சிம்பிளாக பண்ணியிருக்கேன், ஜஸ்ட் வெங்காயம் ஒரு தக்காளி பச்சை மிளகா போட்டு. ஸோ இவ்வளோ தான் இன்றைக்கி லன்ச்சு. ஸோ இதை தான் சர்வ் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஸ்பெஷலி இந்த பிரியாணி பண்ணும்போது கொஞ்சம் நம்ம தயிர் யூஸ் பண்ணணும், அப்போ தான் இது டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் வந்து நல்லா தயிர் கொஞ்சம் தாராளமாகவே போட்டிருக்கேன். கொஞ்சம் புளிச்ச தயிர் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் பெட்டர், இன்னும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. ஸோ வாங்க பிரியாணியும் காட்டுறேன் எப்படி வந்திருக்குன்னு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ பளபளன்னு வந்திருக்கு ரைஸ் எல்லாம். ஸோ மட்டன் கூட நல்லா உங்களுக்கு சாஃப்டாக வெந்துடும், ரொம்ப
ரொம்ப சூடாக இருக்குது. பட் மட்டன் வந்து நான் அப்போயே பார்த்தேன், ஸோ நல்லா சாஃப்ட் ஆகிட்டு இருந்தது. ஏன்னா நம்ம வந்து இதில் ஊற வைக்கிறோம் இல்லையா தயிரில், ஸோ மட்டன் வந்து நம்ம தயிரில் ஊற வைக்கிறத தொட்டு நல்லாவே சாஃப்டாக வெந்துடும். நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு விசில் வச்சா போதும். நான் ரைஸ் போட்டு விசில் வைக்கல, ஒரு 15 மினிட்ஸ் சிம்மில் வச்சு விட்டுட்டேன். பட் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு பிரியாணி. நான் வந்து பிளேட்டில் சர்வ் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ பாருங்கள், இந்த ரைஸ் வந்து இப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்குங்க. கொஞ்சம் கொழிஞ்சிட்டா கூட நீங்கள் சாப்பிடவே முடியாது இந்த பாஸ்மதி ரைஸு. ஸோ நான் வந்து சர்வ் பண்ணி காட்டுறேன். ஸோ நான் வந்து இதை வந்து நல்ல கலரி கொடுத்துட்ருந்தேன் நான் இது ரைஸ். ஏன்னா நான் வந்து விசில் வைக்காத தொட்டு நடுப்புறம் கலரி விட்டுருந்தேன். ஸோ அதனால் நல்ல மசாலா எல்லாத்துலேயும் ஸ்ப்ரெட்டாக இருக்குது. ஸோ நான் வந்து மேலாவே எடுத்து சர்வ் பண்ணிடலாம், ஒன்றும் திருப்பியும் கலக்கணும்னுலாம் அவசியம் இல்லை. ஸோ இப்போ பார்த்தா ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க பிரியாணி. அந்த வாசனையும் கேட்காதீங்க, அவ்வளோ நல்லா இருந்தது. ஸோ எக்கும் ஒன்று தான் மிஸ் பண்ணிட்டேன், ஸோ பாயில் பண்ண முடியல இருந்தது. பட் ஸ்டில் நான் பாயில் பண்ணல. காலையில் என் சின்ன பொண்ணு புட்டு சாப்பிடவே இல்லைக்கா, அதெல்லாம் ரொம்ப பசியாக இருந்தா. பிரியாணி எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? டேஸ்டியாக இருக்கா? ஸோ எப்போவுமே நான் வந்து லிவிஸ்டார் காஃபி தான் வாங்குவேன். பட் அது இப்போ அவைலபிள் இல்லைங்க, நிறைய இடத்துல பார்த்துட்டேன் கிடைக்கல. ஸோ கான்டினென்டலுக்கு மாறிட்டேன். பட் கான்டினென்டலும் நல்லாயிருக்கு, ரெஃப்ரெஷிங்காக இருக்குது. ஸோ இதில் வந்து ஆஃபர் வந்து இந்த பேக்கெட் ஃப்ரீயாக கிடச்சிது 25 கிராம்ஸ் இதில். ஸோ அதுதான் ஆஃபரு. ஸோ இது வந்து நான் பார்த்தா எப்போவுமே பெரிய பாட்டில் தான் வாங்குவேங்க, அதுதான் எனக்கு ஒர்க் அவுட் ஆகும். இது வந்து சின்ன பாட்டில் தான் இருந்தது. ஸோ இப்போ லாக்டவுனு, நம்ம வெளியில் ரொம்ப போக முடியாது டிமார்ட்டுக்கெல்லாம், அதுவும் க்ளோஸ்டு டிமார்ட்டு. ஸோ அதனால் சரி இதே வாங்கின்னு வந்துட்டேன் ரெண்டு பாட்டிலில். ஸோ நம்ம வந்து நேரத்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியது தான். பட் பெரிய பாட்டிலில் வந்து கொஞ்சம் நல்லா நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகும், கொஞ்சம் ஆஃபர் கொஞ்சம் நல்லாயிருக்கும், பெட்டராக இருக்கும் இதோட. ஸோ மாங்காய் வந்து நல்லா உப்பு தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி நல்லா காட்டன் கிளாத்தில் ஃபுல்லாக ட்ரையாக பண்ணிருந்தேங்க. ட்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற விட்டுட்டேன் நான், ஏன்னா இதை நான் வந்து கட் பண்ணி மேரினேட் பண்ணேன் உப்பில். ஸோ எல்லாமே கட் பண்ணிட்டேன். சரி, கட் பண்ணுறதுக்கே ஒரு 1/2 hour ஆகிடுச்சு. ஸோ எல்லாம் பெரிய பெரிய பீஸாக தான் போட்டிருக்கேன். நான் சொன்னேன் இது வந்து நாங்கள் வந்து ஊறுகாவாக சாப்பிட மாட்டோம், சும்மா வந்து நார்மலாகவே ஒரு கப்பில் சும்மா வச்சுட்டு சாப்பிடுவோம் டைம் பாஸ்க்கு. ரொம்ப நல்லாயிருக்கும் கிளிமுக்கு மாங்காய். நம்ம வந்து ஸ்பெஷலி மிளகாத்தூள் அந்த உப்புலெல்லாம் ஊறுச்சுன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ எல்லாருக்குமே பிடிக்கும், அதுக்கு தான் நான் வந்து எல்லாமே போட்டாச்சு மாங்காய். ஸோ கட் பண்ணி போட்டுட்டேன், உப்பு போட்டு மேரினேட் பண்ணுவேன், ஒரு காட்டன் கிளாத் போட்டு இதை வந்து டை பண்ணி ஓவர் நைட் அப்படியே விட்டுடுவேன். இதை நாங்கள் தொடவே மாட்டோம். இதோடு வந்து மார்னிங் தான் நாங்கள் வந்து இதை ஓப்பன் பண்ணி நான் தாளித்து விட்டுடுவேன். ஸோ தாளித்த பிறகு ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும், வெளில வைக்க முடியாது. ஏன்னா இது வந்து நான் வந்து ரொம்ப மாதக்கணக்கில் வைக்கிற மாதிரியெல்லாம் நான் பண்ணல. ஸோ கல் உப்பு தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் இதுக்கு. ஸோ ஒரு 2.5 கைப்பிடி அளவு போட்டு வச்சாச்சு, மிக்ஸ் பண்ணி நல்லா. ஸோ இது வந்து காலையில் தான் தாளிக்கலாம், நாளைக்கு ஈவினிங் தாளித்தாலும் பரவாயில்ல. பட் நான் வந்து காலையிலே தாளிச்சிடலாம் தான் பிளான் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கடுகு வெந்தயம் பவுடரை வந்து ஜஸ்ட் வணக்கி பவுட்ரு பண்ணி இதில் ஆட் பண்ண போகிறேன். மிளகாத்தூள் அவ்வளோதான். கொஞ்சம் வந்து கடுகு தாளித்து மேலே ஊற்றிடுவேன் எண்ணெயை. ஸோ இவ்வளோ தான் இதுக்கு வந்து ப்ரொசீஜரு. பெரிய இதெல்லாம் ஒன்றும் கிடையாது வேலை இதுக்கு. ஸோ ஈவினிங் 9:30 போய் கோலம் போட்டுட்டங்க. இதுதான் எங்கள் வீட்டு கோலம் இன்றைக்கி. ஸோ போட்டுட்டு எனக்கு மார்னிங் ஒரு 45 மினிட்ஸ் சேவ் ஆகுதுங்க ஈவினிங் போடுற தொட்டு. ஸோ மார்னிங் கண்டினியூ பண்ணுறேன். பால் வச்சுருக்கேன் தயிர் ஊற்றலான்னு. ஸோ நல்லா இப்போ சூடாக இருக்குது, ஆறணும். ஸோ இங்கே பார்த்தா நைட்டு நான் வந்து இல்லை இது போட்டிருந்தேன் இல்லையா ஊறுகாய். ஸோ பாருங்கள் நல்ல தண்ணி இறங்கியிருக்கு. ஸோ இன்னும் ஒரு ஹவர் நல்லா ஊறட்டும். ஸோ ராத்திரியெல்லாம் ஊறியிருக்கு. ஸோ இப்போ கூட தாளிக்கலாம், பட்டு நான் வந்து அப்புறம் கூட தாளிக்கலாம், கொஞ்சம் இன்னும் நல்லா ஊறட்டும்னு விட்டுருக்கேன். ஸோ நான் வந்து தேவையான அளவு வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேங்க. ஒரு 4-5 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ 2 ஸ்பூன் வேறு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ மொத்தம் ஒரு 4+6 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் மிளகாத்தூள். ஸோ இதை நல்லா ஷேக் பண்ணி கலந்து விட்டுடலாம். ஸோ இதை வந்து இப்படி நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டாலே போதும், நீங்கள் ஒன்றும் கை போட தேவையில்லை. ஸோ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ அவ்வளோதான், மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இங்கே வந்து நான் வந்து இது வச்சுருக்கேன். இது வந்து நான் ஜஸ்ட்டு வெந்தியம் கடுகு தான் ஆறு இது பண்ணு பவுடர் பண்ணி போட போகிறேன். ஸோ ஒரு 2 ஸ்பூன் அளவு தான் வெந்தயம் போட்டிருக்கேன்.
ரெண்டு ஸ்பூன் அளவு கடுகு அவ்வளோதான். இப்போ இதை ரெண்டுத்தையும் நல்லா இப்படி வணக்கிடலாம். கொஞ்சம் கடுகு கொஞ்சம் வெடிக்கிற மாதிரி ஆகும்போது நிறுத்திட்டால் போதும். ஸோ கடுகு வந்து வெடிக்கலைனாலும் பரவாயில்ல. இது பாருங்கள் இந்த நிறம் மாறி இருக்குது பாருங்கள், இந்த வெந்தயத்துக்கு கொஞ்சம் நிறம் மாறுது இல்லையா, கொஞ்சம் வெந்தய ஸ்மெல் லைட்டாக வரும், அப்போ நிறுத்திட்டு பவுட்ரு பண்ணிக்கினா போதும். ஸோ இப்போ நான் நிறுத்திடுறேன், நிறுத்திட்டு பவுட்ரு பண்ணின்னு வந்துடுறேன். ஸோ இதில் வந்து நம்ம இப்போ நல்லா பவுட்ரு பண்ணிடலாம், நல்லா ஃபைன் பவுட்ராக பண்ணிக்கோங்க. நல்லா பவுட்ரு பண்ணிட்டேன் பாருங்கள். ஸோ இது வந்து ஜஸ்ட்டு இது மேலே கொட்டிடலாம். ஸோ இது போட்டாலே ஒரு நல்ல வாசம் வரும். ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ இது வந்து கைப்படாமல் பார்த்துக்கோங்க, நீங்கள் கைப்படாமே இப்படி மிக்ஸ் பண்ணிங்கன்னா போதும், நல்லா மிக்ஸ் ஆகிடும். ஸோ இங்கே வந்து நான் வந்து ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேங்க, கொஞ்சம் பெரிய ஸ்பூனில் தான் ஊற்றிருக்கேன். ஸோ இது வந்து நல்லா காயணும், காஞ்ச பிறகு நீங்கள் கடுகு போட்டு தாளித்து அதில் வார்மாக இருக்கும்போது ஊற்றினா போதும், எண்ணெய் சூடாக இருக்கும்போது ஊற்றாதீங்க. கடுகு தாளிச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டுட்டு அப்புறமா நம்ம ஊறுகாயில் போடலாம். ஸோ ஃபஸ்ட்டு கடுகு போட்டுடலாம். கொஞ்சமாக கடுகு தாளித்தா போதும், ஏன்னா நம்ம கடுகு பவுட்ரு பண்ணி போட்டிருக்கோம். ஸோ ஒரு ஸ்பூன் அளவு கடுகு போட்டிருக்கேன். ஸோ நல்லா பொரியுது பாருங்கள். நிறுத்திட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டுடலாம், அப்புறமா ஒரு கலரு இதை விட்டுடலாம். ஸோ ஆஃப் பண்ணிடுறேன் கேஸை. ஸோ இது வந்து ஒரு கொஞ்சம் வார்மாக தான் இருக்குது. ஸோ அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ பாருங்கள், எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ நான் வந்து இப்போத்துக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறேன், மீதியெல்லாம் ஃப்ரிட்ஜில் தான் வைக்க போகிறேன். ஸோ நான் வந்து பாருங்கள், இதில் ஒரு டப்பா, அப்புறம் இது ஒன்றாச்சு. ஸோ இது ரெண்டுத்தையுமே நான் வந்து ஃப்ரிட்ஜில் தான் வைக்க போகிறேன். ஸோ இதில் வந்து இன்னும் கொஞ்சம் மிச்சம் இருக்குது. ஸோ இது தான் வேறு பாட்டிலில் வச்சு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இது பண்ண போகிறேன். ஸோ இது வந்து நான் வந்து ஒரு ரெகுலராக யூஸ் பண்ணலாம். ஸோ மிச்சத்தை நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் இப்போது. ஸோ இதுவும் ஒரு சின்ன டப்பாவில் தான் போட்டு வச்சுக்க போகிறேன். ஸோ இது வெளியில் இருந்தால் டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது கைப்படாமல் செஞ்சதுங்க, எது எந்த ஊருக்கு செஞ்சாலும் கைப்படாமல் செய்யுங்க. ஸோ இது எனக்கு எப்படி இருந்தாலும் ஒரு வாரம் எனக்கு வந்துடும், ஒரு வாரம் 10 நாள் அப்படி கூட வரும் இது. ஸோ இது 10 நாள் வெளில இருக்கிறதுனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் கெடாது. பட் இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா இருந்தாக்கா நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஸோ இது வந்து காலையில் பூஜை என் பொண்ணு பண்ணிட்டாங்க. ஸோ நான் வந்து ஊருக்காக தாளிக்கிறதுக்குள்ளே இங்கே பூஜை வேலையும் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களை நெக்ஸ்ட் வ்ளாகில் பார்க்குறேன்.